இந்த வீடியோல நம்ம ஐபோன் 16 சீரிஸ பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் வந்த ஐபோன் 16 ஓட லீக்ஸ் எல்லாமே இந்த வீடியோல மொத்தமா இருக்க போகுது. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, குட்டியா தான் இருக்கு. ஓகே, எப்பயும் போல ஐபோன்ல இந்த தடவை உங்களுக்கு 4 வேரியன்ட் தான் வரப்போகுது. 16, 16 Plus, 16 Pro, 16 Pro Max. ஏதாவது இதுல பயங்கரமான சேஞ்ச் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மண்ணும் கிடையாது, அதே டிசைன் தான் வரப்போகுது. அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக சில குட்டி குட்டி சேஞ்சஸ் இருக்கு. அது என்னன்னா, இந்த ஐபோன் 16, 16 Plus பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேமரா இருக்கும், அதே மாதிரி வெர்டிக்கலாக தான் இருக்கும். உதப்பட்ட அந்த கேமரா சுற்றி உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த தடவை மொத்தமாக சுருக்கிட்டாங்க. ஸோ இதுதான் ஐபோன் 16 டிசைன். ஸோ இதுவே உங்களுக்கு சரி பரலாம். இதுவே நீங்கள் அப்படியே ப்ரோ சீரீஸுக்கு போனீங்கன்னா 16 இருக்கிற சேஞ்சஸ் கூட அதில் கிடையாது. எப்பயும் போல அதே திருப்பி போட்ட அக்கானா சிம்பிளில் தான் உங்களுக்கு கேமரா அலைன்மெண்ட் இருக்க போகுது. ப்ரோ வேரியண்ட்டுக்கு எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. இதை தவிர்த்து சில சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் பட்டன் அப்படின்ற ஒரு விஷயம் போன இதில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராக்கு டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் கொடுக்க போகிறதா தெரியுது. ஐ மீன், நீங்கள் ஃபோனில் கேமரா எடுக்கிறப்போ உங்களுக்கு மேலே ஒரு ஷட்டர் பட்டன் இருக்கிற மாதிரி இருக்க போகுது. இந்த பட்டனாக அந்த ஆக்ஷன் பட்டன் மாதிரி உங்களால் கான்ஃபிகர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த விஷயத்தெல்லாம் சோனி பல வருஷமாக ஃபோனில் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஐஃபோனில் வரப்போது கேமராஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் ஆகும், அடுத்து ஒருக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட் எடுக்கும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸோட இந்த ஒரு கேமரா பட்டன் இருக்கும் போது இது கேமரா ரிலேட்டட் ஆப்ஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. கேமரா அப்படின்னு பார்க்குறப்ப 16 அப்புறம் 16 Plus உங்களுக்கு 12 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவே ப்ரோ வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 MP அல்ட்ரா ஒயிட் இருக்க போது, கூடையே மூணாவதாக 5X ஒரு ஆப்டிக்கல் கேமராவும் இருக்க போது. இந்த 5X ப்ரோலேயே இருக்கும், ப்ரோ மேக்ஸ்லேயே இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா போன தடவை 15 கோமாளித்தனம் பண்ணிட்டாங்க. 15 Pro உங்களுக்கு 3X ஆப்டிக்கல் ஜூமும், ப்ரோ மேக்ஸில் உங்களுக்கு 5X ஆப்டிக்கல் ஜூமும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவே ஒரு மாதிரி வியடாக தான் இருந்துச்சு. பட் இந்த தடவை அப்படி கிடையாது. நீங்கள் ப்ரோ மாடல்னு போயிட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெக்ஸ் தான். ஸ்க்ரீன் சைஸும் பேட்டரி கெப்பாசிட்டி தான் மாறப்போகுது. ஸோ உங்களுக்கு சின்ன ஃபோனோடனா நீங்கள் ப்ரோ போய்க்கலாம், இல்லை எனக்கு பெரிய ஃபோன் பெரிய பேட்டரி வேணா நீங்கள் ப்ரோ மேக்ஸ் போய்க்கலாம். ஆப்வியஸா பேட்டரின்னு பேசிட்டோம். அதனால பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 உங்களுக்கு 3561 mAh இருக்கிற மாதிரி தெரியுது. ஆப்வியஸா அவங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. பட் இப்போ வரைக்கும் அந்த லீக்ஸில் உள்ள டீடைல்ஸ் தான் அது. ரைட்டா, 16 Plus உங்களுக்கு 4006 mAh பேட்டரி இருக்க போது, 16 Pro உங்களுக்கு 3355 mAh பேட்டரி தான் இருக்க போது. இது 16 விட கெப்பாசிட்டி கம்மி. அதே நேரத்தில் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ மாடல்ஸ்க்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் இருக்க போது. பவர்ஃபுல்லான ப்ராசஸர், 120Hz டிஸ்பிளே, கம்மியான பேட்டரி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ப்ரோ மாடல் பேட்டரியில் அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. 16 Pro Max உங்களுக்கு 4676 mAh கொடுத்துருக்காங்க. இது அதிகமான பேட்டரி தான், நல்ல விஷயம். பர்ஃபார்மன்ஸுக்காக ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 16 Series உங்களுக்கு A18 பயானிக் சிப் கொடுக்க போகிறாங்க. உண்மையிலே இது நல்ல விஷயம். அதே மாதிரி ப்ரோ மேக்ஸில் உங்களுக்கு A18 Pro அப்படின்ற சிப் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, போன ஜென்ரேஷனுடைய ப்ராசஸரை அப்படியே அடுத்த நார்மல் சீரீஸ் ஃபோன்ஸுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம என்னதான் புது ஃபோன் லேட்டஸ்டாக வாங்கியிருந்தாலும் போன வருஷம் லீஸ் அதே ப்ராசஸர் தான் நம்ம கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த தடவை அப்படி இல்லாமல் A18 Pro அப்படின்னு தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. இதுவும் நல்ல விஷயம் தான். தென் இது போக ஆப்பிள் இன்டெலிஜென்ஸும் உங்களுக்கு இந்த 4 ஃபோன்ஸ்லேயே வரப்போகுது. இந்த நேரத்தில் ஐஃபோன் 15 யூசர்ஸ் நினச்சா தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் கிடையாது, ப்ரோ மாடல்ஸ் மட்டும் தான் உண்டு. அப்புறம் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 16 அப்புறம் 16 Plus உங்களுக்கு 60Hz டிஸ்பிளே தான் வரப்போகுது. ப்ரோக்கு மட்டும்தான் 120Hz டிஸ்பிளே வரப்போகுது. என்னதான் இப்போ வந்து நிறைய பேர் உனக்கு என்னடா தெரியும் ஐஃபோன் 60Hz ஆண்ட்ராய்டு 120Hz அமௌண்டா அப்படி இப்படி அந்த முட்டு கொடுத்தாலும் 60Hz தான், 120Hz தான். ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா ஆப்வியஸான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். 120Hz தான் ஸ்மூத்தாக இருக்க போது. அதனால நீங்கள் 80,000 ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்கினீங்கனாலும் 60Hz தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்புறம் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரோ ஃபோன்ஸ் உங்களுக்கு எப்பயும் போல அலுமினியமில் வரப்போகுது. அதுவே உங்களுக்கு ப்ரோ சீரிஸ் உங்களுக்கு டைட்டானியமில் வரப்போகுது. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் ப்ரோ மாடல் ஃபோன்ஸுக்கு வந்து கலர்ஸ் இதோட கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. ஏன்னா போன தடவை வந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் ஷேடாக கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட கிரீன் கலர்னு அவங்க சொல்கிற ஃபோனே உங்களுக்கு ஒயிட் கலராக தான் தெரியும். அந்த அளவுக்கு இருக்குது, நம்ம கூட ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு தான் கலர்ஸ் இருந்துச்சு. பட் இந்த தடவை கொஞ்சம் ஒரு டார்க்கான டோனில் கொடுத்துருக்காங்க, குட். தென் அப்படியே ப்ரோ சீரீஸுடைய கலர்ஸுக்கு போனோம் அப்படின்னா ஒரு அட்டகாசமான கலரை தூக்கிட்டாங்க. அதுக்கு பதில் இன்னொரு கலரை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தூக்குற கலர் ப்ளூ கலர். ஓகேவா, போன 15 Series அந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த கலர் இந்த தடவை தூக்கிட்டு அதுக்கு பதில் ஒரு பிரான்ஸ் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பேர் டெசர்ட் டைட்டானியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற அந்த லீக்ஸில் இருக்கிற பிக்சர்ஸை பார்த்தா எனக்கு அந்த கலர் கண்டாவே தெரியுது. பட் இன்னொரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், அதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸாக்ட் கலரில் அந்த ஃபோன் வந்துச்சுன்னா
செம்மையாக இருக்கும். தென் எஸ் சுட சுட இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது வந்த ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபோன் 16 ஈவெண்ட் உங்களுக்கு செப்டம்பர் 9 நடக்க போகுது, 10 நடக்குன்ற மாதிரி நிறைய லீக்ஸ் இருந்துச்சு, பட் இப்போ 9 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இந்தியன் டைம் அப்படி நீங்கள் 10:30 இவங்களுடைய லான்ச் ஈவெண்ட்டை பார்க்கலாம், அதாவது நைட்டு 10:30 ரைட்டா. ஸோ இந்த தடவை யாருன்னா ஐபோன் வாங்க ரெடியாக இருக்கீங்களா, பிளானில் இருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா.